トラニ。விழா நடைபெறுகிற கலைவாணர் அரங்க வளாகத்துக்கு வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை உள்ளார்ந்த அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். We extend a hearty welcome to our honorable Prime Minister who has just arrived at the Kalaivanar Arangam venue to participate in this evening's program. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்த வளாகத்தில் மரக்கன்று நடும் விழாவை தொடங்கி வைக்கும் முகத்தான் மகிழ மரக்கன்று ஒன்றினை நட்டு வைத்து சிறப்பிக்கிறார்கள். Our honorable Prime Minister is about to plant a magilam sapling at the entrance of this venue. This is to mark the formal inauguration of the massive tree plantation program under which 70 lakh saplings are to be planted. இப்போது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தொடங்கி வைக்கிற இந்த திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 70th பிறந்த நாளை குறிக்கும் விதத்தில் 70 லட்சம் மரக்கன்றுகள் தமிழகம் எங்கும் நடப்பட உள்ளன. In a short while from now, our Honorable Prime Minister will arrive on the dais along with the Honorable Governor of Tamil Nadu, the Honorable Chief Minister, our Honorable Deputy Chief Minister and other senior dignitaries. மரக்கன்றுகள் நடும் விழாவை மகிழ மரக்கன்று ஒன்றினை நட்டு வைத்து மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து விழா மேடைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். The tree plantation function has just been completed and in a short while our honorable Prime Minister will arrive on the dais. இந்த விழாவிற்கு வருகை புரிந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை உள்ளார்ந்த அன்போடு தமிழக மக்கள் அனைவர் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறோம். We extend a hearty welcome to our honorable Prime Minister who has arrived to participate in this evening's program. மாண்புமிகு தமிழக ஆளுநர், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். We also extend a hearty welcome to the Honorable Governor of Tamil Nadu, the Honorable Chief Minister and our Honorable Deputy Chief Minister and other senior dignitaries who have arrived.
இனிமை மிக்க இந்த விழாவின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்திருக்கும்படி அன்போடு வேண்டுகிறோம். இசைக்க வருகின்றனர் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியை சேர்ந்த டாக்டர் சாய் சரஸ்வதி மற்றும் சரண்யா. We begin the function with the invocation song தமிழ்தாய் வாழ்த்து, sung by lecturers from the Tamil Nadu Music College, Dr. Sai Saraswati and Dr. Saranya. Please rise. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கிளிரொழுகும் சீயாரும் வதனமென திகழ் பரத கண்டமிடு தெக்கனமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறனுடலும் தரிதனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திரும்பியது செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு நம்முடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவிக்கும் முகத்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு பூம்புகார் நிறுவனத்திலே இருந்து பெறப்பட்ட சந்தன மரத்தாலான ஸ்ரீ கிருஷ்ணர் விக்கிரகத்தை வழங்கி சிறப்பு செய்வார்கள். It is traditional to welcome our dignitaries by presenting them shawls and mementos. We request our honorable chief minister to welcome our honorable prime minister by presenting him a ponnadai and a memento from Pumbuhar Tamil Nadu Handicrafts Corporation. மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மலர் கொத்தையும் வழங்குவார்கள். Our honorable deputy chief minister will now welcome our prime minister by presenting him a ponnadai and a bouquet. வரலாற்று பெருமை மிக்க இந்த விழாவில் வரவேற்புரை ஆற்றுவதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். We now invite our honorable deputy chief minister through O. Paneerselvam to deliver the welcome address. மறைந்தும் மறையாமல் நம் மனதை விட்டு ஒரு கணமும் பிரியாமல் நம்முள் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி உழைக்கும் பெண்களின் உள்ளத்திலே தன்னம்பிக்கையை விதைத்து பெண் இனத்தின் பெருமையை மேலோங்க செய்திட புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் வகுத்து தந்த அற்புத திட்டமான அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்குகிற இந்த இனிய விழாவில் பங்கேற்று திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்கும் ரெஸ்பெக்டட் அண்ட் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஸ்ரீ நரேந்திர மோடிஜி ஹூ இஸ் கரேஜியஸ்லி லீடிங் இந்தியா டு நியூ ஹைட்ஸ் ஆன் தி இன்டர்நேஷனல் ஸ்டேஜ். சிறப்புமிக்க இவ்விழாவிற்கு வருகை புரிந்து முன்னிலை வகித்துள்ள ஆனரபிள் கவர்னர் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு திரு பன்வாரிலால் புரோஹித் அவர்களை, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை, மாண்புமிகு மத்திய நிதி மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை, மாண்புமிகு நாடாளுமன்ற துணைத்தலைவர் டாக்டர் மு தம்பிதுரை அவர்களை, மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அண்ணன் திரு தனபால் அவர்களை, மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சி சீனிவாசன் அவர்களை, மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சி சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி அவர்களை, அரசுடைய தலைமை செயலர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் அவர்களை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் அரசு கூடுதல் தலைமை செயலர் திரு ஹன்ஸ்ராஜ் வர்மா அவர்களை, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை, மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்களை,
மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களை, வாரிய தலைவர்களை, அரசு உயர் அலுவலர்களை, கழகத்தினுடைய முன்னோடிகளை, மகளிர் சுய உதவிக்குழு சகோதரிகளை, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். We are all assembled here today to observe and celebrate the 17th birth anniversary of our great visionary leader, the late Honorable Chief Minister of Tamil Nadu, Purachi Thalavi Amma. The government of Tamil Nadu continues to be inspired by Purachi Thalavi Amma and follows in her footsteps. We are observing the 17th birth anniversary of Purachi Thalavi Amma in the most fitting manner. Yet another visionary schemes of Purachi Thalavi Amma proposed in the election manifesto of May 2016, the Amma two-wheeler scheme for working women is being launched today. It is a great honor and privilege for me to welcome the behalf of the government of people of Tamil Nadu, the Honorable Prime Minister of India, to this important event. I thank the Honorable Prime Minister for readily accepting our invitation to attend this event and launch the Amma two-wheeler scheme. It is most fitting that this landmark scheme, which would lead to the further empowerment of women and increase their work participation and economic contribution, is being launched by the Honorable Prime Minister. The Honorable Prime Minister had a close fraternal relationship with the late Honorable Chief Minister Purachi Thalavi Amma. Like Purachi Thalavi Amma, the Honorable Prime Minister is a popular leader amongst all sections of society, both in India and abroad. I also cordially welcome the Honorable Governor of Tamil Nadu to this event. The Honorable Governor, within the short time that he has spent in the state, has acquainted himself with all aspects of administration and public life in Tamil Nadu. Makkalal naan makkalukkagave naan endra uyirnda lachiyathai தனது உயிர் மூச்சாக கொண்டு உழைத்த மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியை நடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் திரு கே எடப்பாடி பழனிசாமி அவர்களை வருக வர என வரவேற்கிறேன். மத்திய நிதி மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அமைதி, வளம், வளர்ச்சி ஆகியவற்றை தாரக மந்திரமாக கொண்டு தமிழகத்தினை ஆட்சி செய்த மாண்புமிகு இதயதேவம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த தினமான இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உழைக்கும் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற மாண்புமிகு நாடாளுமன்ற துணைத் தலைவர் டாக்டர் மு தம்பித்துரை அவர்களையும், மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அண்ணன் திரு தனபால் அவர்களையும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களையும், அரசு உயர் அலுவலர்களையும், இவ்விழாவில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு அம்மா அவர்களின் விசுவாசமிக்க தொண்டர்களையும், பெருந்திரளாக கலந்து கொண்ட பொதுமக்களையும் வருக வருக என உளமாற மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். Through today's event, the government of Tamil Nadu rededicates itself to continue to pursue the vision and lofty goals set for us by Purachi Thalavi Amma. Purachi Thalavi Amma envisioned a number of path-breaking schemes for the welfare and advancement of the people of Tamil Nadu, especially women. These schemes ensured the safety and the well-being of women at all stages of their life, from birth to old age. Today we implement one more scheme envisioned by Purachi Thalavi Amma for the welfare and development of the people of Tamil Nadu. I am confident that like many other schemes of Purachi Thalavi Amma, the two-wheeler scheme will also be a forerunner for other governments. I once again welcome the Honorable Prime Minister and thank the Honorable Prime Minister for having own time in a busy schedule to launch the Amma two-wheeler scheme. I also welcome the Honorable Governor and all the distinguished guests and all of you to this auspicious event. Nandri Vanakkam.
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை முதன்மை உரை ஆற்ற அன்போடு அழைக்கிறோம். We now invite our Honorable Chief Minister Thiru Edappadi K. Palanisami to deliver the keynote address. மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு அம்மா இருசக்கர வாகன திட்டத்தை துவக்கி வைப்பதற்கு அழைத்த போது வருகிறேன் என்று மகிழ்ச்சியோடு சம்மதித்து மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றியுடன் கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களே, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு மத்திய இணை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு மக்களவை துணை தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, தலைமைச் செயலாளர் அவர்களே, வரி இருந்திருக்கின்ற அரசு உயர் அதிகாரிகளே, வரி இருந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, பயனாளிகளே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திட்டங்களால் மக்களை கவர்ந்தும் சட்டங்களால் மக்களை காத்தும் நின்ற வீரசக்தி சினிமா துறையும் அரசியல் துறையும் அரை நூற்றாண்டு காலம் ஆக்கிரமித்து தன்னை சுற்றிய சுழல வைத்த காந்த சக்தி, வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் வரலாற்று பதிவு பெற்ற ஆன்ம சக்தி, தமிழ்நாடு மாதவதம் செய்த பெற்ற மங்கையர்க்கரசி, தமிழ்நாடு கோயில்கட்டி கும்பிடும் குலதெய்வம், தமிழர் வீடுகள் தவறாமல் ஒழிக்கும் வேத மந்திரம், மகத்தில் பிறந்து ஒரு யுகத்தையே வென்று என் இல்லமும் உள்ளமும் தமிழ்நாடுதான், என் மக்களோடுதான் எப்போதும் நான் இருப்பேன் என்று எப்பொழுதும் நிகழ்காலமாய் வாழும் தெய்வ சக்தி, தமிழர் மனம் பரப்ப தன்னையே அரைத்து சந்தனமாய் தேய்ந்த தியாக தீபம் நடந்து சென்ற வாழ்க்கை சூடுகள் சிலவற்றை கனத்த இதயத்தோடும் பணிந்த கண்களோடும் நீங்கள் பிறந்த இந்நன்னாளில் நான் நினைத்து பார்க்கின்றேன். அம்மா என்றால் அன்பு என்ற பாடல்தான் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவர்கள் சினிமாவுக்காக பாடிய முதல் பாடல். பிற்காலத்தில் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் அம்மாவாகவே மாறினார்கள். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவர்கள் சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்கின்றது என்றால் அந்த பட்ஜெட் பக்கத்திற்கு பக்கம் ஏழைகள், தொழிலாளர்கள், மீனவர்கள், விவசாயிகள், பெண்கள் ஆகிய அடித்தட்டு மக்களின் உன்னகை முகம்தான் தெரியும். ஏழை எளியோர், ஆதரவற்றோர், முதியோர், விதவைகள், நலிவற்ற பிரிவினர் ஆகிய சமுதாயத்தின் அடித்தள மக்களுக்கு கை கொடுத்து அவர்களை உயர்த்த வேண்டும் என்பதில் நான் அளவற்ற அக்கறை கொண்டுள்ளேன் என்று, மணிக்கு ஒரு திட்டம், நிமிடத்திற்கு ஒரு செயலாக்கம் என்று விரைந்து செயலாற்றி தமிழ்நாட்டு மக்களை வளர்ச்சி பாதையில் அழைத்துச் சென்றவர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நீர்வளம் பெருகினால் நிலவளம் பெருகும், நிலவளம் பெருகினால் உலகம் செழிக்கும் என்ற புதிய மந்திரத்தை சொன்னவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். பொருளாதாரத்தை சேமிப்பதை காட்டிலும் நீரை சேமித்தான் மிக முக்கியம் ஒன்று என்று, மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுத்தி உலகையே தமிழ்நாட்டை உற்று நோக்க வைத்தவர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். மாணவ மாணவிற்கு 14 வகையான கல்வி உபபொருட்கள், விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டம், கட்டணமில்லா பேருந்து வசதி என மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பல்வேறு கல்வி திட்டங்கள் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்ற உன்னத நிலையை தமிழ்நாடு அடைந்தது. ஊரக பகுதியிலும் 65 கல்லூரிகளை அமைத்து ஏழை எளிய மாணவர்களின் உயர்கல்வி கனவை நனவாக்கிய மாண்புமிகு அம்மா அவர்கள். இதன் விளைவாக நாட்டிலே உயர்கல்வி சேர்க்கையில் 46.9% என்ற அளவுடன் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்குகின்றது. இது தேசிய சராசரியான 25.2% விட 2 மடங்கு கூடுதலாகும். ஏழை படித்த பெண்களுக்கு திருமண நிதியுதவியுடன் 8 கிராம் தங்கம் வழங்கும் திட்டம், மாண்புமிகு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், சமூக பாதுகாப்பு திட்டம், விலையில்லா அரிசி வழங்கும் திட்டம், விலையில்லா கறவை பசு வழங்கும் திட்டம், விலையில்லா ஆடுகள் வழங்கும் திட்டம், விலையில்லா மின்விசிறி கிரைண்டர் மிக்சி வழங்குகின்ற திட்டம், அம்மா உணவகம், அம்மா குடிநீர், அம்மா உப்பு,
அம்மா சிமெண்ட், அம்மா மருந்தகம், அம்மா குழந்தைகளை பரிசு பெட்டகம், அம்மா மகப்பேர் சஞ்சீவி, அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம், தாய்ப்பால் வங்கி, தொட்டில் குழந்தை திட்டம், திருக்கோயில் அன்னதான திட்டம், உளமாக்களுக்கு ஓய்வு திட்டம் என எண்ணற்ற திட்டங்களை ஏழைகளுக்கு வாரி வழங்கியவர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நீ கடவுளை பார்த்தது கிடையாது, அவன் கருப்பா சிவப்பா தெரியாது, இறைவன் ஒருவன் இருக்கின்றான், இந்த ஏழைகள் சிரிப்பில் தெரிகின்றார் என்ற பாடலுக்கு மிக பொருத்தமானவர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். மாண்புமிகு பாரத பிரதமர்கள் 16/2/2012 டெல்லியில் நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்த பள்ளி மாணவ மாணவின் தேர்வுகள் தொடர்பான விவாதத்தின் போது தமிழ் மொழி சமஸ்கிருதத்தை விட பழமையானது, அதை நான் கற்றுக்கொள்வது எனக்கு கற்றுக்கொள்ளாதது எனக்கு வருத்தமளிக்கிறது எனவும், தமிழ் மொழி பல சிறப்புகளை கொண்டது எனவும் தமிழ் மொழியை பாராட்டி பேசியது மாண்பு பிரதமர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். I thank Honorable Prime Minister from my heart on behalf of the people of Tamil Nadu for having praised the Tamil Nadu language, Tamil language, as an ancient and beautiful language in the recent interaction with the students. Tamil Nadu pasuvi maanilamaga maatra maanbu amma avargal palveru thittangalai vaguthaargal vanapagudiyil mattumindri vanathirku veliye irukkum kaali idangalilum adhiga ennikil marakkandrugal nattu valarka maavarum மரம் நடும் திட்டத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் தொடங்கினார்கள். மரம் நடும் திட்டத்திற்கு அரசே முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் 2012 தன்னுடைய 64வது பிறந்த நாளான பிப்ரவரி 24 தொடங்கி டிசம்பர் மாதத்துக்குள் 64 லட்சம் மரக்கன்றுகளை நட உத்தரவிட்டு அதை செம்மையாக செயல்படுத்தினார்கள். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்த நாளில் மாபெரும் மரம் நடு விழா நடத்தி அந்த ஆண்டு முழுவதும் லட்சக்கணக்கான மரங்கள் நடப்பட்டன. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 70வது பிறந்தநாள் கொண்டாடும் இந்த ஆண்டு முழுவதும் 70 லட்சம் மரக்கன்றுகளை நடுவது என்ற இலக்கோடு இன்று கலைவாணர் அரங்கு வளாகத்தில் முதலில் மரக்கன்றினை மாண்புமிகு பாரத பிரதமர்கள் நட்டு தொடங்கி இருப்பது குறித்து மகிழ்ச்சி அடைகின்றேன். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆசியோடும் அருளோடும் 16/2/2017 அன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நான் அன்றைய தினமே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் 5 திட்டங்களுக்கான கோப்புகளில் முதலில் கையெழுத்திட்டேன். நான் முதலில் கையெழுத்திட்ட அந்த 5 திட்டங்களில் முதல் திட்டமான அம்மா இருசக்கர வாகன திட்டம், தமிழ்நாட்டின் தலைமகளாகவும் தமிழ் தாயின் தவற் புதல்வியாகவும் திகழ்ந்த மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிறந்த இந்த நன்னாளில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தங்கள் திருக்கரங்களால் தொடங்கி வைப்பதன் மூலம் இத்திட்டத்திற்கு மேலும் பெருமை சேர்க்கின்றன. இந்த திட்டத்தின் மூலம் வருடத்திற்கு 1 லட்சம் உழைக்கும் மகளிருக்கு இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு 50% மானியம் 25,000 ரூபாய் வரை வழங்கப்படும். இத்திட்டத்தில் உழைக்கும் மகளிர் சுதந்திரமாகவும் விரைவாகவும் தங்கள் பணியிடங்களுக்கு சென்று வரவும் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு அழைத்துச் செல்லவும் யாரையும் சார்ந்திருக்காமல் தங்களது அனைத்து பணிகளையும் குறித்த நேரத்தில் செய்ய இயலும். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவும் செய்திட வேண்டும் அம்மா என்ற கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் பாடல் வரியிலேற்ப மாதவும் செய்து பிறந்த மகளின் முன்னேற்றத்தில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதிக அக்கறை கொண்டிருப்பதைப் போலவே இந்தியாவை மாபெரும் வல்லரசாகும் திட்டங்களை வகுத்து விரைந்து செயலாற்றி கொண்டிருக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர்களுக்கும் மகளின் வளர்ச்சியில் அதி ஈடுபாடு உண்டு. பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தி வருவதை இந்தியாவே பாராட்டுகிறது. மாண்புமிகு பாரத பிரதமர்களால் தொடக்கி வைக்கப்பட்டதால் அம்மா இருசக்கர வாகன திட்டங்களாகவும் வரலாற்றில் இடம் பெற்றுவிட்டது. அதற்காக மாண்புமிகு பாரத பிரதமர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த பொன்னான வேளையில் மாண்புமிகு பாரத பிரதமர்களிடம் ஒரு சிறு கோரிக்கையை தமிழ்நாடு மக்களின் சார்பாக வைக்க விரும்புகின்றேன். உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு ஆவலோடு எதிர்பார்க்க கொண்டிருக்கும் காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு என்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு, காவிரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி ஆகியவற்றை உடனே அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் சார்பாக அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். சார், ஐ தேங்க் யூ வெரி மச் ஃபார் கிரேசிங் தி அக்கேஷன் ஆஃப் அம்மாஸ் 17th birthday அண்ட் இன்னாகுரேட்டிங்
தி அம்மா டூ வீலர் ஸ்கீம் ஃபார் ஒர்க்கிங் உமன் அண்ட் ஆல்சோ தி மேசிவ் ட்ரீ பிளான்டிங் ஸ்கீம் விச் ஆர் க்ளோஸ் டு அம்மாஸ் ஹார்ட் அண்ட் தி மெமோண்டஸ் அக்கேஷன் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு ஐ வுட் லைக் டு ரிக்வஸ்ட் தி ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஃபார் ஸ்பீடி ஆக்ஷன் டு ஃபார்ம் தி காவிரி மேனேஜ்மெண்ட் போர்ட் அண்ட் தி காவிரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி as per the direction of the honorable supreme court nandri vanakkam manbamikku bharat pradhamar avargalai amma iru chakra vaahanangal valangum thittathinai thodangi vaikkumaru vendi அத்திட்டத்தின் கீழ் 5 பயனாளிகளுக்கு வாகன சாவிகளையும் ஆர்சி புத்தகங்களையும் அளித்து சிறப்பிக்குமாறு பணிவன்போடு வேண்டுகிறோம். Ladies and gentlemen, we now request our honorable prime minister to launch the Amma two wheeler scheme by presenting the keys and the RC book to 5 women beneficiaries. முதலாவதாக குடும்பத்தை தன்னந்தனியாக முன்னிறுத்தி வழிநடத்தி வரும் மதுமாலா அவர்களுக்கு. First we have Madhumala. She runs a woman headed household and she works as a sales person. The launch of the Amma two wheeler scheme, ladies and gentlemen, by our honorable prime minister. அம்மா இரு சக்கர வாகனங்கள் வழங்கும் திட்டம் முறையாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக உதவியாளராக பணிபுரியும் தீபா அவர்கள் வாகன சாவியையும் ஆர்சி புத்தகத்தையும் பெற்றுக்கொள்கிறார். Next we have D Deepa who works as an assistant in a private company. She is receiving the keys and the RC book from our honorable prime minister. தொடர்ந்து கணக்காளராக பணிபுரியும் ஃபர்சானா. The next beneficiary is S. Farzana. Farzana works as an accounts assistant in a private school. ஃபர்சானாவை தொடர்ந்து அங்காடி உதவியாளராக பணிபுரிகிற தங்கமலர் அவர்கள் தற்போது சாவியையும் ஆர்சி புத்தகத்தையும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களிடத்திலே இருந்து பெற்றுக் கொள்வார்கள். Next we have R. Thangamalar. Thangamalar works as an assistant in a private store. நிறைவாக உதவியாளராக பணிபுரிகிற கவிதா. Our fifth beneficiary is G. Kavita. She works as a assistant in a clinic. எழுபது லட்சம் மரக்கன்றுகள் நடுகிற விழாவை தொடங்கி வைத்து அம்மா இரு சக்கர வாகனம் வழங்கும் திட்டத்தையும் தம்முடைய திருக்கரங்களால் தொடங்கி வைத்திருக்கிற மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை விழா பேருரை ஆற்றி சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். We now invite our honorable prime minister to deliver the special address. அம்புமிக்கு சகோதரா சகோதரிகளே வணக்கம். தமிழ் மாநிலக்கம் மோஜிக்கம் பாரம்பரியத்திற்கும் உங்களுக்கும் நான் தலை வணங்குகிறேன். ஏற்ற மாறி விழின் ஆணுக்கோ இன்கே பேன் இல்லே பிள்ளை கந்தை தூ கும்மிதி ஆனி என்று சொன்ன மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் மண்ணிலே நிற்பதர பெருமை பட்கிறேன். பின்னே நீ மக்தானவள் ஸ்ரீ பன்வாரிலால் புரோஹித்ஜி ஸ்ரீ ஏ கே பழனிசாமி
ஸ்ரீ எம் தம்பி துராய், ஸ்ரீ பொன் ராதாகிருஷ்ணன், ஸ்ரீ ஓ பன்னீர்செல்வம், ஸ்பீக்கர் ஸ்ரீ பி தன்பால், மினிஸ்டர் ஸ்ரீ டிண்டிகல் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன், ஸ்ரீ எஸ்பி வேலுமணி, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஆன் த ஒகேஜன் ஆஃப் த பர்த் அனிவர்சரி ஆஃப் செல்வி ஜெயலலிதாஜி, ஐ பே மை ட்ரிபியூட்ஸ் டு ஹர் அண்ட் எக்ஸ்டெண்ட் மை கிரீட்டிங்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. Wherever she is, I'm sure she would be very happy to see the happiness on your faces. I'm glad today to be able to launch one of her dream projects, the Amma two-wheeler scheme. I am told that on Amma's 70th birth anniversary, 70 lakhs plant will be planted across Tamil Nadu. Congratulations to everybody. These two initiatives will go a long way in the empowerment of women and the protection of nature. Friends, when we empower the women in family, we empower the entire household. When we help with the women's education, we ensure that the entire family is educated. When we facilitate her good health, we help keep the entire family healthy. When we secure her future, we secure the future of the entire home. And as a central government, we are working in this direction. Friends, the union government has focused on empowering ease of living for the common citizen. All our schemes and programs have been oriented towards this aim, be it financial inclusion, easy availability of credit for farmers and small businesses, healthcare or sanitation. This is the basic mantra with which the NDA government at the center is working. Over 11 crore loans have been sanctioned under the Pradhan Mantri Mudra Yojana, an amount of 4,60,000 crore rupees had been given to people without any bank guarantee. And most importantly, 70% of these beneficiaries are women. The success of this scheme, therefore, is proof that the women of India are now stepping out of the age-old shackles and seeking self-employment. We have taken a number of other steps too for women empowerment. In the recent union budget, we announced that the EPF contribution for new women employees will be reduced from 12% to 8% for 3 years.
the employer contribution will remain 12%. Under the Stand Up India scheme, women entrepreneurs will be given loans worth 10 lakh rupees to 1 crore rupees. We have also made a change in the Factories Act and suggested the states that they allow women to work in the night shift as well. We have also extended maternity leave from 12 weeks to 26 weeks. Under the Pradhan Mantri Awas Yojana, the registry of the house is done in the name of the women. The Jandan Yojana has also benefited women in big way. Out of 31 crore Jandan bank accounts, 16 crore are of women. The percentage of total bank accounts held by women has gone up from 28% in 2014 to 40% today. The Swachh Bharat Mission has given women respect and dignity, which is their right. Rural sanitation coverage in the country has expanded from 43% to 78%. We work in a mission mode to provide toilets for girl children in all government schools. Friends, the schemes of the union government are protecting nature even as they are empowering people. 29 crore LED bulbs have been distributed so far under the Ujala scheme. They have led to a saving of 15,000 crore rupees in electricity bills. They have reduced carbon dioxide emissions by a significant amount. The union government has so far given over 3.5 crore free gas connections under the Ujwala Yojana. As women benefit from a smoke-free environment, the reduction in kerosene usage is also helping the environment. 9.5 lakh women in Tamil Nadu have benefited so far for this Ujwala scheme. Keeping in mind the issues of gas supply and sanitation in rural areas, the union government has come up with a Gobar Dhan scheme. The aim is to convert animal dung and agriculture waste into compost, biogas and bio-CNG. This will raise incomes and reduce expenditure on gas. Friends, more than 24,000 crore rupees worth of projects are currently being implemented by the center in Tamil Nadu. All these projects have begun after the NDA government assumed the office. They include solar power plants, crude oil pipelines, national highways, and port-related works. More than 3,700 crore rupees have been sanctioned for the Chennai Metro Rail.
when there was a Congress led government at the center, Tamil Nadu had received 81,000 crore rupees under the 13th Finance Commission. After the NDA came to power, Tamil Nadu received 1,80,000 crore rupees under the 14th Finance Commission. This is an increase of about 120%. The government is working to provide a home to every person by 2022. About 1 crore houses have been built in the last 3 years. Tamil Nadu has been given about 700 crore rupees in 2016-17 and about 200 crore rupees in 2017-18 for rural housing. For urban housing, the state has been given over 6,000 crore rupees. Friends, farmers in Tamil Nadu have also benefited from the Pradhan Mantri Fasal Bima Yojana. I am told that the claim amounts worth over 2,600 crore rupees have been given to farmers in Tamil Nadu so far under this scheme. The Union government is working towards modernization of fishing in Tamil Nadu. Under the Blue Revolution scheme, we are providing financial assistance to fishermen for long liner trawlers. Last year, we gave the state government 100 crore rupees to convert over 750 boats to long liner trawlers. Besides making their lives easier, such trawlers will also help the fishermen earn more. India's vast ocean resources and long coastline offer immense possibilities. The Union government is working on the Sagarmala program to overhaul our logistics sector. This will reduce the cost of both domestic and foreign trade. It will also benefit people living along India's coastline. We have announced the Ayushman Bharat scheme in Union Budget. Each poor family will be given the facility of free medical treatment up to a cost of 5 lakh rupees per year at identified hospitals. This will help 45 to 50 crore people across the country. The Pradhan Mantri Suraksha Bima Yojana and the Jeevan Jyoti Yojana have provided insurance cover to more than 18 crore people. We have also taken other steps such as providing medicines at economical rates through more than 800 Jan Aushadhi Kendras. We remain committed towards working hard in bringing a positive change in the lives of people. I once again pay my respect to Selvi Jayalalita ji. I wish you all the very best. Thank you. Thank you very much. Vanakkam. Thank you, sir. Ladies and gentlemen, that brings us to the end of this evening's function. We extend our heartfelt thanks to our Honorable Prime Minister, who has just inaugurated the Amma two-wheeler scheme and this year's edition of the massive tree plantation program. Thank you, sir.
We also extend our heartfelt thanks to the Honorable Governor of Tamil Nadu, our Honorable Chief Minister and our Honorable Deputy Chief Minister and all dignitaries who have assembled here today. Thank you one and all. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு அம்மா இருசக்கர வாகன வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தமைக்காக நம்முடைய மனமார்த்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். மாண்புமிகு தமிழக ஆளுநர் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின் பயனாளிகளுக்கு அன்பு வேண்டுகோள். உங்களுடைய வாகனங்கள் பக்கத்தில் உள்ள வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. தயவு செய்து நீங்கள் அனைவரும் உங்களுடைய இருக்கைகளில் அமர்ந்திருங்கள். அதற்கான அலுவலர்கள் வந்து உங்களுடைய வாகனங்களை உங்களுக்கு வழங்குவார்கள். சற்றே பொறுமை காத்திருங்கள். Kindly remain seated until the dignitaries depart. Beneficiaries, please remain seated. Zone wise, you will be taken to your vehicles in a short while. Please remain seated.